ஓம் சக்தி. இந்த சித்திரை பௌர்ணமி நாள் அம்மாவினுடைய அருளாசியோடு நடக்கிற இந்த நாள், அம்மா சொல்லுகிறாள், யாக குண்டங்கள் இருக்கும் இந்த பகுதியில் எங்கேனும் ஒரு மூலையில் நீ அமர்ந்து தியானம் இருந்தால், பலருக்கு அப்படி தியானம் இருக்கிற வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு மறுபிறவி இல்லை, பல தெய்வ காட்சிகள் கிடைக்கும் என்கிறாள். 33 கோடி தேவர்களும் சித்தர்களும் தேடி வந்து அன்னையின் அருளாசியை பெற ஆசையோடு வருகிற நாளாம் இது. இது மனிதர்களுடைய வாழ்க்கையை கணக்கெழுதுகின்ற சித்திரகுப்தனுக்குரிய வழிபாட்டு நாளாகவும் சொல்லப்படுகிறது. ஆயுர்வேதம் சொல்லுகிறது, மனிதர்களுடைய அந்த பல கொடிய நோய்களை போக்கின்ற சஞ்சீவினி என்ற மருந்து மூலிகை மலைப்பகுதிகளிலே வனாந்தரங்களிலே விளைந்துவதற்குரிய, அதை எடுப்பதற்குரிய நாள் இந்த சித்திரை பௌர்ணமி நாள். விளைந்திருக்கும் அந்த மூலிகை பொருளை கண்டெடுக்கிற நாளாகவும் இதை அமைத்திருக்கிறார்களாம். இளங்கோடிகள் இந்த யாகத்தினுடைய பெரும்பலனை சொல்லுகிற பொழுது தன்னுடைய சிலப்பதிகாரத்தில், மழை கரு உயிர்க்கும் அழல் திகள் அட்டில் என்கின்றார். சாதாரண மேகங்களை எல்லாம் மழை மேகங்களாக மாற்றுகின்ற ஆற்றல் இந்த யாகத்திற்கு உண்டு என்று சமண சமயத்தை சார்ந்த இளங்கோடிகள் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். யாகங்கள் என்பவை ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னவோ ஒன்றாக குச்சிகளெல்லாம் போட்டோம், கற்பூரத்தான் போட்டோம், நெய்யெல்லாம் ஊற்றணும் அப்படின்றதில்லை. அம்மா ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் மகத்துவத்தை சொல்லுகிறாள். ஏன் இதை ஊற்றுகிறாய், ஏன் இதை அமைக்கிறாய்? தெய்வ சிந்தனையோடு ஆண்டாள் சொல்லுவாளே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் என்று. அப்படி அம்மாவின் நினைத்தபடியே அம்மா குடும்பம், வாழ்க்கை, ஆன்மா, உயிர், அறிவு, ஆற்றல், புலன்கள் என்று எல்லாவற்றையும் படைத்த உன் முன்னே இன்றைக்கு ஒரு மானுடம் நிற்கிறதம்மா. இந்த வாழ்வை நீ தந்த, இந்த குடும்பத்தை நீ தந்த, இந்த உலகத்தை நீ தந்த, இந்த மனித உலகத்தை மேன்மையோடும் சிறப்போடும் உண்மையோடும் உறுதியோடும் தூய்மையாக நிறைவாக வாழ அம்மா எங்களுக்கு வழிகாட்டுமா? இந்த மனித உலகத்தை புரட்டி போடுகின்ற எத்தனை எத்தனை பெரிய கொடுமை காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அம்மா. மனித மனங்களை சீர்படுத்த தாயே, குடும்பங்களை வழிநடத்த தாயே, மனித உலகத்தின் மனங்களை மேன்மைப்படுத்த தாயே என்று ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்களோடு இந்த மண்ணில் இருந்து வேண்டுகிற அந்த காலத்தில் அம்மா மிக அற்புதமாக நடத்தி தருவாள். என்ன தவம், என்ன தவம் யான் செய்தேன்.